ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பேச போகிறோம்னா, நேற்றுக்கு தெலுங்கானாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது எப்படி ஏற்பட்டுச்சு, அதில் காயமடைந்தவங்க நிலைமை என்ன, இதற்காக கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலே நேற்றுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டு தான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இன்னும் ஒரு 25 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதனால் இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் 51 பேர் இறந்தது தான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இப்போ இதுதான் முதலிடத்துக்கு வந்திருக்கு. இது ரொம்பவுமே நமக்கு கஷ்டமான விஷயம். பார்த்தீங்கன்னா இது காலையில் எல்லாம் வழக்கம் போல் பஸ் வந்து கொண்டக்கட்டு பகுதியிலேருந்து ஜகத்தியாலாவுக்கு சென்றுக்கிட்டு இருந்திருக்கு. இதில் வந்து பஸ்ஸில் ஒரு 80 மேலே அப்ராக்சிமேட்டாக 80 பேர் இருந்திருக்காங்க. இதில் 32 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு, 7 பேர் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸு, அதில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு ஹனுமான் கோயில் இருக்காங்க, அதுக்கு போகிற பக்தர்களும் எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸு கரெக்டாக வந்துட்டு ஒரு கடைசி டேர்னிங்கில் வந்து வரப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்திருக்கு. இந்த ஆட்டோ மேலே மோதாமல் திருப்பலான்னு சொல்லி திருப்பியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பீடு பிரேக்கு அதில் அடிச்சுட்டு ஸ்பீடாக போயிட்டு அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றவும் தான் அந்த பஸ்ஸு கீழே ஒரு 10 பள்ளத்தில் விழுந்திருக்கு. இதனால் உடனே அதிகமாக சத்தம் கேட்கவும் அந்த பக்கத்தில் இருக்க பகுதியிலேருந்து எல்லாமே உடையாந்துட்டாங்க. ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 சடலமாக சடலமாக இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்தவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாமே அந்த பகுதிக்கு விரைவாக வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்லாம் வந்துருந்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஒரு 10 லட்சம் ரூபா நிதியுதவி அளிச்சிருக்காரு. எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்த ஆட்டோ மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர் திருப்பினது தான் காரணமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து சிறந்த விருது வாங்கியிருக்காரு, சிறந்த நடத்துனர்னு. இதை அந்த பார்த்துக்குவாங்களா அந்த சப் இன்ஸ்பெக்டர், அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கவனிப்பாங்களா, அவங்களும் சிறந்த விருது வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களே இதுமாரி பண்ணது தான் ரொம்பவுமே எல்லாத்தையுமே கஷ்டமடைய செஞ்சிச்சு. இதுமாரி சம்பவங்கள் இனிமேட்டு நடைபெறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.